சௌந்தர்னா இங்க வாயா இருந்தா இருந்தா வானாய் அட வானாய் அப்படிக்கா வலது கரை மேல் புதிதாக அமைக்கப்பட்ட மின் விளக்குகளுடன் கூடிய சாலை மற்றும் எங்கையம்மன் கோயில் அருகே கோட்டண்ட மகாநதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் ஆண்மிகு வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் இவ்விழாவில் புதியதாக மின் விளக்குகளுடன் கூடிய அமைக்கப்பட்டுள்ள சாலையும் மற்றும் கங்கையம்மன் கோயில் அதிராக கட்டப்பட்ட மின் விளக்குகள் மற்றும் கண்களுடன் கூடிய தரைப்பாலத்தையும் திறந்து வைத்து பேருரையாற்றவிருக்கும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். இவ்விழாவை குடியாத்தம் ஒன்றிய குழு தலைவர் திரு சத்யானந்தம் அவர்களையும் வருக வருக பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என உளமாரம் வரவேற்கிறேன். மன்னிக்கவும், வேலூர் துணை மேயர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் கடந்த இரண்டு நாள் தண்ணீர் போனது, அதை ஆய்வு செய்த மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் ஆற்று புறம்போக்குகளை அனைத்து ஆதரிக்கும் பொருட்டு இனிமேல் வரும் ஆக்கிரமிப்புகளை தடுத்து நிறுத்துவதற்கும் சேம்பள்ளி ரோடிலிருந்து தாளையாத்தம் வரை கரையிற்கு நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொருட்டு ₹2.92 கோடி மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்வதற்கு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள் ஆணையிடப்பட்டு தற்போது பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன. விரைவில் இப்பணி முடிக்கப்படும். மேலும் தற்போது தாளையாத்தத்தில் ₹2.92 கோடி மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்வதற்கு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள் ஆணையிடப்பட்டு தற்போது பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன. விரைவில் இப்பணி முடிக்கப்படும். மேலும் தற்போது தாளையாத்தத்தில் ₹8.40 அதே போன்றுதான் பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து மூலதனாவை கேட்டார்கள். ஏகா துரசாமி அவர்கள் சட்டசபையை பேச ஆரம்பித்தால் மழை பொழிவதை போல் இந்த பிரச்சனை பேசுவார். கம்யூனிஸ்ட் கட்சியை சுந்தரம் அவர்கள் இருந்த காலத்திலும் சரி, கோதண்டராமன் அவர்கள் இருந்த காலத்திலும் சரி, எல்லோரும் அதை பேரை சொல்லி கேட்டார்களே தவிர நடக்கவில்லை. அதற்கு பிறகு நான் வந்ததுக்கு பிறகு இடையில் அவருடைய ரேட்டு ஏறி அப்பொழுதே 100 கோடி ரூபாய் ஆயிற்று. கலைஞர் கேட்டார், ஏயா
இருக்கிற கஷ்டத்துல ஒரே திட்டத்துக்கு ஐயா 100 கோடின்னு கேட்டார். அண்ணே இதை கட்டி கொடுத்தா 1000 கோடி வருமா மக்கள் அனுதாபம் நமக்கு வரும்னு சொன்னேன். கலைஞர் எப்பவுமே நான் சொன்னா மறுக்கவே மாட்டார், உடனே கொடுத்தார். அவரே வந்தார், அடிக்கல் நாட்டினார், அதுக்கு பிறகு தரங்கு வைத்தோம். இன்றைக்கு அந்த பகுதியை சுற்றுலா தலம் ஆக்க வேண்டும் என்று சவுந்தர் கேட்டிருக்கார். நானே மனதிலே நினைத்திருந்தேன், இன்னும் 10-20 நாள்களுக்கு பிறகு அந்த சுற்றுலாத்துறை அமைச்சரை நான் நேரிலே கூட்டிக் கொண்டு வருகிறேன். இந்த ஆண்டு கொஞ்சம் நிதி வாங்கி மற்றவர்கள் போனால் தங்குவதற்கு இடம், ஒரு குழந்தைகள் விளையாடுவதற்கு இடம், இவையெல்லாம் ஒரு சிறு சுற்றுலா தலமாக மாற்றப்படும் என்ற உறுதியை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொன்று, இந்த வீடுகள் இடிக்கப்பட்ட பொழுது ஒரு முறைக்கு 2 முறை வந்து பார்த்தேன். ஆனால் யார் யாருக்கு இல்லையோ அவள் வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்பதில் இன்றைக்கு நான் மாறுபட்ட கருத்து உடையவன் அல்ல. ஒரு வீடு கட்டி வீடு வந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வீடு இல்லை என்றால் கட்டி கொடுப்பது நியாயம்தான், அதையும் நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். கலைஞர் தளபதியினுடைய ஆட்சி மிக அற்புதமாக ஒரு ஆடாமல் அசையாமல் போகிற படகு போல் இந்த அரசு எந்திரம் போய்கொண்டிருக்கிறது. இந்த எந்திரம் போய்கொண்டிருக்கிற இந்த எந்திரத்தில் அது தட்டுவாழ வேண்டும் என்று பலர் கருதுகிறார்கள். அதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராகி கொஞ்ச நாள் கழித்த பிறகுதான் அகில இந்தியா அரசியலிலே அவர் தலைவரானார். ஆனால் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டெல்லிக்கே போகாமல் இருக்கும் பொழுதே அகில இந்திய தலைவரானார். பாட்னாவில் நடந்த கூட்டத்திற்கு அவர்தான் தலைமையேற்றப்பட்டார். அதற்கு பிறகுதான் மோடியை சந்திப்பதற்காக நாங்கள் போனோம். எனவே வேகமாக ஆத்திரம் காட்ட மாட்டார் ஸ்டாலின் அவர்கள். எதை இருந்தாலும் வாங்கி உள்ளே வைத்துக் கொள்வார். பிறகு நேரம் வருகிற பொழுது அதை சரியாக செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்.